எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ரசம் சாம்பார் மோர்னு வச்சு ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு மதியம் லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்லேயே விளைஞ்ச கத்தாழையை வச்சு இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறேன் பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கத்தாழையை எடுத்து நல்லா அந்த சைடில் முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளை வந்து ஃபஸ்ட்டு சீவி எடுத்துடலாம். இதை அப்படி சீவிடணும், இப்படி சீவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். ரொம்ப நம்ம அந்த ஜல்லு பிடிச்சி நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்படி மேலாப்பில் செஞ்சுட்டு இந்த மேலே தோல் இருக்குது பாருங்கள், இதையும் இது மாதிரி அப்படியே எடுத்துடலாம். இப்போ மேலே தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே அப்படி கத்தி வச்சு ரொம்ப அந்த ஜல்லை பிடிச்சி கட் பண்ணிடாத, அப்படியே மேலாப்பில் இவங்களை அப்படியே அழகாக அப்படியே சீவி விட்டு இவங்களை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், அங்கே பாருங்கள் மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம நல்லா சூப்பராக செத்தி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி கத்தி இருந்ததுனாக்கா கத்தியை வச்சு இவங்களை அப்படியே இந்த ஜெல்லை மட்டும் மேலாப்பில் இப்படி கட் பண்ணி அப்படியே இது பீஸ் பீஸாக எடுத்துக்க வேண்டியதான். இல்லை உங்களுக்கு இந்த கத்தியால் கட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, இது மாதிரி உங்கள்கிட்ட சின்ன கரண்டி இருந்தால் கூட கரண்டியால் வச்சு நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அப்படியே இவங்களை ஒரு சுரண்டு சுரண்டிட வேண்டியதான். அவ்வளோதான், அழகாக நொங்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆமாம், நொங்கு எடுக்கிற மாதிரி இவங்களை அப்படியே சுரண்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ சூப்பராக வந்துட்டாங்க பாருங்க. அம்மா நான் வேணால் கொஞ்சம் ஐஸ்கிரீம் திருகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடு இப்போ பாருங்கள் என் பையன் எப்படி கரண்டியை வச்சு அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கிறான் பார்த்தீங்களா, இன்னும் கரெக்டாக வரலாம் அதே வருது பாருங்க. அங்கே பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே எப்படி வருது பாருங்க, சூப்பராக வருது. கரெக்டாக பிடிக்கணும், கரெக்டாக பிடிச்சாதான். ஆமாம், எனக்கு கை கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு சரியாக வரல, எங்கள் பையன் சூப்பராக எடுக்கிறான் பாருங்க. என்ன பண்ணுறது, ஹோட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கும். சூப்பராக வருதுப்பா, நான் எடுத்ததை விட நீ எடுக்கிறது தான் செம்மையாக இருக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இவ்வளோ பெருசாலாம் போடக்கூடாது, எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மீதி இருக்கிறத வேணால் நம்ம கத்தியால் வச்சு இப்படி சுரண்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படி இல்லையா, அந்த கரண்டியில் பின்பக்கம் இருக்குது பாருங்கள், இதை வச்சு அழகாக அப்படி பொறுமையாக செய்யணும். இன்னும் வேகமாக செய்யணும், அடிச்சு தெரிச்சிடும். ஸோ அதனால் பொறுமையாக எடுத்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாமே வந்துடும் அழகாக. அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா எங்கள் பையன் எவ்வளோ சூப்பராங்க பாருங்கள். நான் கூட அப்படியே பிச்சு பிச்சு எடுத்தேன், எங்கள் பையன் பாருங்கள் அப்படியே நீட்டாக சூப்பராக அழகாக உரிச்சு எடுத்துட்டாப்புல. இதை வந்து நம்ம அப்படியே போட வேணாம், இவங்களை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம், தேவையான சைஸ் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இன்னும் சில பேர் கேட்பீங்க, இந்த கத்தாழியில் வந்து கசப்பு இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து கசப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப கசப்பு கிடையாது. இப்போ நம்ம பாவக்காயெல்லாம் குழம்பு வைக்கலையா, புளி குழம்பு அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அந்த பாவக்காயில் இருக்கிற அந்த அளவுக்குலாம் கசப்பு இல்லை, அதை விடவே இது கம்மியாக தான் இருக்கும் கசப்பு. இப்போ உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம பணம் நொங்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நொங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு இதாக நல்லா அப்படியே நம்ம நுங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, அதே டேஸ்ட்டு அப்படியே அப்படியே இருக்குது. எனக்கு அந்த கசப்பு கூட தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் செய்யக்குள்ள நாங்கள் வந்து அப்படியே சும்மாவே எடுத்து எடுத்து வாயில் அப்படியே எடுத்து போட்டு நாங்கள் பட்டிக்கு முழுகிறோம், இது அப்படியே சாப்பிட்றோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கசப்போம், இதை எப்படி செய்யறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. இதை அவாய்ட் பண்ணாதீங்க, இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. அடுத்தடுத்து இந்த குழம்பு நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க, கத்தாழை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. சரி, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன், இப்போ இவங்களை கழுவிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நம்ம காலையிலே நம்ம இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இன்னும் நம்ம பச்சையாக சாப்பிட்டோம், இப்போ நான் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இதை வந்து நம்ம காலையில் ஏந்து பல்லு தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றுலேயே இதை காலையிலே சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ வந்து உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இந்த கெனசு விட்டு இருக்குது பாருங்கிறது பார்த்தீங்களா, ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கண்ணு எரிச்சல் அவங்களுக்கெல்லாம், இந்த வயிறு வலி அது மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே ஏந்து பல்லு தேய்ச்சிட்டு நீங்கள் காப்பி டீ எதுவும் பிடிக்காத இங்கே இதை வந்து வெறும் வயிற்றில் இது மாதிரி இந்த ஜல் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இது. இவங்களை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிட்டோம் பீஸ் பீஸாக, இப்போ இவங்களுக்கு வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் அப்படியே கழுவி எடுத்துக்க வேண்டியதான். இவங்களாம் அப்படியே தண்ணி இல்லாத வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியதான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சிடலாம். இவங்க அப்படியே ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையானவங்களாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு இது மாதிரி சின்ன வெங்காயம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. இது மாதிரி சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட நீங்கள் செய்யலாம். இவங்களை அப்படியே இப்போ இது மாதிரி கட் பண்ணிட வேண்டியதான். அம்மா அப்புறம் நான் இன்னொன்று கேட்க மறந்துட்டேன், இந்த வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு வந்து பொடிச்சு பொடிச்சா நறுக்கணுமா இல்லை நீங்கள் நறுக்கீங்களா, இதே மாதிரி நறுக்கினா போதுமா? எப்படி வேணாலும் போடலாம்ப்பா, இது மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பொடிச்சு பொடிச்சா வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்புக்கு அதுமாரி புளி குழம்புக்குலாம் வந்து நான் இது மாதிரி தான் எப்பயுமே கட் பண்ணுவேன். நீட் நீட்டாக வந்து அது சாம்பாருக்கு பிரியாணிக்கு அதுக்கு தான் நான் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணுவேன். மற்ற குழம்புக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் பீஸ் பீஸாக போட்டுருவேன் நான். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியில் தண்டு இருக்குது பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு
நம்ம இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இப்படி தண்டு எடுத்துடணும். தண்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இது மாதிரி அரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். பூண்டு எவ்வளோமா எடுத்தீங்க? ஒரு கட்டியாக ரெண்டு பூண்டு நான் ஒரு கட்டி எடுத்து உரிச்சு வச்சிட்டேன்ப்பா. போதும், பூண்டு போடலாம். பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்லது தான் உடம்புக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டோம் நம்ம. இவங்களை அப்படியே வச்சுட்டு இந்த புளிக்கு வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன். நான் எப்பயுமே புளி கூட போட்டு தான் ஊற வைப்பேன் உப்பு. இப்போ வந்து மறந்தாச்சு, அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இவங்க அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் தாளிப்பு போட்டுடும். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே இது மாதிரி மண் பாத்திரத்தில் தான் நம்ம குழம்பு வைப்போம். அதேமாதிரி ஒரு சட்டியை வச்சிடலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், இப்போ எப்பயும் போல தான் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்பயுமே அப்படியே விட்டுற மாட்டோம். இதேமாரி எடுத்து இவங்களை அப்படியே ரெண்டு சொயிட்டு சொயிட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு, இப்போ தேவையான அளவுக்கு வெந்தயம், கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, வெங்காயம். இவங்களை போட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்க. இவங்களை நல்லா வதக்கு வதக்குன்னு நம்ம நல்லா இது மாதிரி கரண்டியை வச்சு இவங்களை நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். அம்மா, அப்புறம் நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் கிண்டு கிண்டுன்னு கிண்டி வதக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வதங்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்கம்மா. நான் நல்லா வதக்கி தான்ப்பா வைக்கிறேன். அது ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் காமிக்கிறதுனால, ஒரு நிமிஷம் வீடியோங்கிறதுனால அதில் அவங்களுக்கு அப்படி தெரியும் பார்க்குறதுக்கு. பாரு, நல்லா வதக்கி தான் வைக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் எப்படி வதக்குறது? ஓகே மக்களை, கேட்டுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வீடியோவில் நம்ம கட் பண்ணுறது வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? அதனால தான் அப்படி உங்களுக்கு தெரியும். மற்றபடி நல்லா வதக்கி தான் அம்மா செய்கிறாங்க. ஓகேம்மா, நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தியாப்பா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஓகே, தக்காளி இப்போது ஒரு நாலு காம்பு கருவேப்பிலை அப்படியே உருவி இவங்க கூட சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இவங்களுக்கும் இப்போ போட்ட தக்காளியெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு இவங்க நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், கத்தாழை ஜெல்லு. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இவங்களுமே நல்லா அப்படி வதக்கலாம், வதக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். என்னடா அந்த சைடு அவங்க வதங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எதுலேயோ மிளகாத்தூள் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சு பார்த்தீங்களா, புளி தண்ணி அதில் தான் போடுறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி புளி தண்ணியில் போட்டு கரைச்சி அதுக்கு பிறகு தான் நான் ஊற்றுவேன். நான் மீன் குழம்பு வச்சாலும் புளி குழம்பு வச்சாலும் இப்படி தான். இப்போ பார்த்தீங்களா, நம்ம போட்டால் எல்லாருமே வந்து நல்லா வெந்து இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியில் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இவங்கள அப்படியே இப்படி ஒரு தலை கலக்கி விட்டுட்டு அதில் இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இவங்களை அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டணும். இவங்களை அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் போட்ட அந்த புளி ஊற்றுன பார்த்தீங்களா, அந்த புளி உப்பு அந்த காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து ஆந்திராக்காரங்க மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் காரமாக தான் வைப்போம். எங்கள் குழம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அவ்வளோதான், குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு மூடியை போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அதுக்கு பிறகு இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். A few minutes later. இப்போ நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துட்டாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் செஞ்சு காட்டின மாதிரி இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டிலே விளைஞ்ச கத்தாழியை வச்சு டக்குன்னு நம்ம புளி குழம்பு செஞ்சாச்சு. இதேமாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்படணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.